Hello everyone, this is Santosh. Welcome to all my channel. In this video, we will discuss one of the important topic for easy tricks in Kemith, Lozen, Curtius and Hoffman rearrangements. 4-in-1. அதாவது நான் நாலு ரீஅரேஞ்ச்மெண்ட்லுமே ஸ்டார்டிங் காம்போண்ட் ஆர் ரியாக்டன்ட் வேற வேற இன்டர்மீடியட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறது சேம். தென் அந்த இன்டர்மீடியட் ப்ராடக்டை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட்டு சேமாக இருக்குது. வாங்க அந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டார்டிங் காம்போண்ட் ஆர் ரியாக்டன்ட் இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் என்னென்னா அப்படின்னு பார்க்கலாம். அந்த இன்டர்மீடியட் ப்ராடக்ட்டும் என்னன்னு பார்த்துட்டு அதோட ப்ராடக்ட் எப்படி சேமாக ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், கெமித் ரீஅரேஞ்ச்மெண்ட். இதோட ரியாக்டன்ட் என்ன அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் ரியாக்ட் வித்து ஹைட்ரஜோயிக் ஆசிட் இன் தி ப்ரசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். அப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்டர்மீடியட் ப்ராடக்டாக நமக்கு ஐசோசைனேட் கிடைக்குது. இந்த ஐசோசைனேட்டை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அமீன் ப்ராடக்ட் கிடைக்குது. செகண்ட் ஒன், லூசன் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த லூசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டோட ரியாக்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசைல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஹைட்ராக்சி அமிக் ஆசிட் ரியாக்ட் வித்து ஆசிட் ஆர் பேஸ். நமக்கு இன்டர்மீடியட் ப்ராடக்டாக ஐசோசைனேட் ஃபார்ம் ஆகுது. இந்த ஐசோசைனேட்டை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அமீன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. தென் தேர்டு ஒன், கேர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த கேர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் ஸ்டார்டிங் காம்பவுண்ட் ஆர் ரியாக்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசைல் அசைட் எடுத்துக்கிட்டு குளோரோஃபார்ம் ஆர் பென்சீன் இந்த சால்வெண்ட்டு கூட நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்டர்மீடியட் ப்ராடக்டாக ஐசோசைனேட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து இந்த ஐசோசைனேட்டை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அமீன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. தென் ஃபோர்த்து ஒன், ஹாஃப்மேன் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த ஹாஃப்மேன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டோட ரியாக்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமைடு ரியாக்ட் வித்து புரோமின் ப்ளஸ்ஸு பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் ஆர் புரோமின் ப்ளஸ்ஸு சோடியம் ஹைட்ராக்சைட். நமக்கு இந்த ரியாக்டன்ட் ரெண்டு ரியாக்ட் ஆகிட்டு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. என்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஐசோசைனேட். அதுக்கடுத்து இந்த இன்டர்மீடியட் ஐசோசைனேட் ப்ராடக்டை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அமீன் ப்ராடக்ட் கிடைக்குது. தென் இந்த நாலு ரியாக்ஷனுமே நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த நாலு வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.